पित्रे ब्रह्मोपदेष्ट्रे वे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் அன்னை லக்ஷ்மி தேவியின் திவ்ய சகஸ்ரநாமத்திலே 1005வது திருநாமத்தை அதன் பொருளுடன் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கிறோம். இது மார்கழி மாதம், அங்கங்கே திருப்பாவி சொற்பொழிகள் நடக்கும். திருப்பாவி சொற்பொழியில் வல்லவரான ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், உனக்கு மூன்றிராய் தெரியுமா? மூன்றிராய் தெரியுமான்னு கேட்குறீங்களே, திடீர் திருப்பாவிக்கு மூன்றிராய்க்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு நிமிஷம் தலையை பிசைஞ்சேன். அப்போது புரிஞ்செடுத்தவர் என்ன கேட்குறார், திருப்பாவையில் 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரைக்கும் உள்ள 10 பாசுரங்களில் கோகுலத்தில் உள்ள கோபிகைகளில் எல்லாரும் சொன்ன டயத்துக்கு பாவைக்களம்னு மீட் பண்ண வேண்டியதுக்கு வராதனால அந்த பெண்களிலே தாமதித்தவர்களாக இருக்கக்கூடிய 10 பேரை அவங்க வீட்டில் சென்று எழுப்புகிறாங்க. அதில் முதல்ல எழுப்பக்கூடிய ஒரு தோழி 6ஆம் பாசுரத்தில் அவளை பார்த்து பிள்ளாய் எழுந்திராய் என்று சொல்கிறார்கள். அப்புறம் 8வது பாசுரம் கீழ்வாரம், அதில் 3வது தோழியை எழுப்புகிறாங்க, அவளை பார்த்து பாவாய் எழுந்திராய் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் 14வது பாசுரம் அங்கே ஒரு தோழி எழுப்புகிறாங்க, அந்த தோழியை பார்த்து நங்காய் எழுந்திராய் அப்படிங்கிறாங்க. இந்த மூன்று இடத்துல இராய் இராயின்னு வந்திருக்கு இல்லையா, அந்த மூன்றிராய் தத்துவம் தெரியுமான்னு கேட்டார் அவர். மூன்றிராய் தத்துவம்னா என்னங்க, இது புதுசாக இருக்கேங்கிறீங்களா? இப்போது ஜாஸ்தி பேசக்கூடாது, அதிக வார்த்தைகள் போடுவது என்பது ஒரு நல்ல கவிஞனுக்கு அழகல்ல. திருப்பாவை கொடுத்த ஆண்டாள், திருப்பாவை பாடிய திருப்பாவை அவள், அந்த பாவையினுடைய தமிழில் அனாவசிய வார்த்தைகளே கிடையாது. அப்படி இருக்கச்சு இந்த 6வது பாசுரத்தில் தூங்குகின்ற ஒரு தோழியை எழுப்பும் பொழுதும் பிள்ளா எழுன்னு சொன்னால் போகும், எழுனா எழுந்திருக்க வேண்டியதானே. அப்புறம் எழுந்து இராய் என்று இராய் என்று ஒன்று அதிகப்படியாக இருக்கா மாதிரி தெரியுது. எழு என்பதிலேயே பலன் கிடைக்கும் பொழுதும் இரா என்ற சொல்லை பயன்படுத்துவது அவ்வளவு திறமையுள்ள கவியனுக்கு அடையாளம் அல்ல. அதே மாதிரி பாவாய் எழுந்து இராய், அங்கேயும் பாவாய் எழு என்றாலே போதும். அதே மாதிரி 14வது பாசுரத்தில் நங்காய் எழு என்றாலே போகும், அப்புறம் எழுந்திராய் இராய் எதற்கு, எழுந்து இராய் இங்கெல்லாம் எழுந்து இராய் எழுந்து இராய் எழுந்து இராய் என்று மூன்று இராய்கள் வருகிறது. இந்த மூன்று இராய்கள் தேவையா? இது தேவைதான். இதனுடைய அருமை கம்பனுக்கு தெரியும். கம்பன் மகாபலியின் கதையை சொல்கிறான், வாமன அவதார சிறப்பை சொல்கிறான், விஸ்வாமித்திர ராமனுக்கு சொல்வது போல். அப்போது மகாபலி ஒரு வார்த்தை தானம் கொடுக்குறேங்கிறான் வாமனனுக்கு. வாமனன் திருமால் தான் இப்படி வந்திருக்கான், ஏமாந்துராத, இது கைதவமை அப்படின்னு சுக்கராச்சார் தானத்தை தடுக்கிறார். அப்போது மகாபலி வாக்குறுதி கொடுத்துட்டேன், கொடுத்தே தீருவேங்கிறான். இல்லை உன் சொத்தெல்லாம் போயிடும், எச்சரிக்கையாயிருன்னு குருதேவர் சொல்கிறார். அப்போ அவன் சொல்கிறான், ஒரே விஷயம் குருதேவா, கொடுத்தவரை தவிர மற்றவரெல்லாம் இருந்தவரே கிடையாது. அவன் வார்த்தை இது, அவன் சொல்கிறான், எப்படி இருந்தாலும் ஈந்தவர் அல்லது இருந்தவர் யாரே என்று அவன் கேட்குறான். ஈந்தவர் அல்லது இருந்தவர் யாரே, அதன் தாற்பயம் என்ன? எவன் கொடுக்குறானோ அவன் தான் உண்மையிலே இருந்தவன். அவன் வாழ்க்கை பிற்காலத்திலையும் பாடுவாங்க. அதனால் இருப்பது என்றால் என்ன? தானம் செய்பவன். அதனால் ஈந்தவர் அல்லது இருந்தவர் யாரே என்ற கம்பன் பாசுரத்தை வைத்துக்கொள்ளுங்கள். இப்போ இருப்பது என்று இந்த பெண்களுக்கு இடையில் எதற்கு பெயர் என்றால், ஒரு பெண் தூங்குறா உள்ள தொழில்மாரெல்லாம் கிருஷ்ணபக்தைகள், அவங்களாம் வான்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே கிளம்பி எழுந்து அவர்களோடு சேர்ந்துக்கணும். அவங்கள மறுபடியும் பேச வச்சா அது இவள் இருந்ததற்கு அடையாளம் இல்லை. எப்படி ஈயாதவர்கள் இருந்தவர்கள் இல்லை என்று மாபலி சொல்கிறானோ, அதே போல் கண்ணனுடைய பக்தைகளான கோபிகைகள் வா எழுந்து என்று கூப்பிட்ட உடனே அவளை டிலே பண்ணினாளானால் அவள் இருந்தவள் அல்லள், எனவே அவள் சத்தை பெற்றவள் அல்ல. இதைத்தான் சத்தை பெற்று சத்தை பெறுவா என்று முன்னோர்கள் வியாக்கியானத்தை சொல்லுவாங்க. அதாவது எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் தான் இருந்தவங்க. வான்னு கூட்டவுடனே எழுதினவுடனே எழுந்திருக்கணும், வந்துடும்னா வந்துடணும். அப்படி இருந்தால் தான் எழுந்தாலன்றி நீ இருந்தவளாக மாட்டாய், நாங்கள் சொன்னவுடனே எழுந்தாலன்றி நீ இருந்தவளாக மாட்டாய் என்பது கருத்து. அது மூன்று இடத்துல திருப்பாவையிலே இதை பயன்படுத்தி
இந்த இரா என்பதனுடைய அழுத்தத்தை நாச்சியார் காண்பிச்சிருக்கா. இருப்பதாவது அடியவர்களுக்கு அவர்கள் சொன்னபடி நாம் கேட்டு உடனே அனுசரணையாக வருவது. இதே தான் இறைவனை உள்ளபடி உணர்வதுன்னு அர்த்தம். அதாவது இறைவனுக்கு அடியவர்கள் சொன்னபடி நாம் கேட்டால் ரொம்ப திருப்தியாக, அதனால் இறைவன் திருப்திக்காக நான் வாழத் தொடங்கினால், இறைவன் தன்மையை உணர்ந்து இறைவனுக்கு ஆனந்தத்தை அளிக்கும் என்று தெரிந்து வாழ்ந்தோமானால் அப்போ தான் நாம் இருந்தவர்களாகும். அதனால் நீ இரா என்றுபடி நீ இருந்தவர்கள் கூட்டத்திலே சேர வேண்டும் என்றால் பெண்ணே உடனே எழுந்து வர வேண்டும் என்று அதற்கு பொருள் என்று ரகசியம் சொல்வார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? நாமும் இருந்தவர்கள் ஆக வேண்டும் என்றால் நாம் இறைவனை உள்ளபடி உணர்ந்து, வேதத்திலே சொல்லியபடி உணர்ந்து, அவன் அடியார்களோடு அன்பு செலுத்தி, அவன் திருவுள்ள உகப்புக்காக வாழத் தொடங்கினாலன்றி நாம் இருந்தவர்கள் ஆக மாட்டோம். இப்படி இருப்பவர்களுக்கு இருந்தவர்கள் பூத்தர்கள் என்று பெயர். லக்ஷ்மி சகஸ்ரநாமம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். லக்ஷ்மி சகஸ்ரநாமம் தொடர்கிறது. அடியவர்கள் பல வகை. ராமாவதாரத்தில் எடுத்துக்கொண்டா ஒரு வேட்டுவனாகி உகப்பெருமான் எம்பெருமானுக்கு அடியவனாக இருந்தவன், எம்பெருமானுக்கு துணையாக இருந்த குரங்கு சுக்ரீவன் இருந்தவன், எம்பெருமானுக்கு துணையாக இருந்த ராட்சசன் விபீஷணன் இருந்தவன். ஒரு வேடன், ஒரு குரங்கு, ஒரு ராட்சசன் என்று அவர்களிலே பாகுபாடு பார்க்கவில்லை ராமபிரான். ராமபிரான் பார்க்காதது அதிசயம் கூட இல்லை. ராமபிரானே கூட இருக்க சீதாதேவி அப்படித்தான் இருந்தா. அது சீதையின் தனித்தன்மை. இருந்தவர்களாக இருக்கக்கூடிய தன் அடியவர்களுக்கு நடுவிலே, பூதர்களுக்கு நடுவிலே, எல்லா பூதர்களுக்கு நடுவிலே ஒரே மாதிரி பார்வையோட அனைவரும் சமமாக அன்போடு நமக்கு வேண்டியவர்கள் என்று பார்த்தாலே அதுதான் அன்னைக்குள்ள தனி ஏற்றமா. அதனால் அன்னையை சர்வபூதஸ்திதா என்று வியாசர் சொல்கிறார். பூதம் என்றால் நாம் நினைக்கிற மாதிரி பஞ்சபூதமோ அல்லது இமானி பூதானி என்று வேதத்தில் சொல்லக்கூடிய ஆத்மாவோடு கூடிய உடம்போடு கூடிய ஆத்மாக்களையோ அப்படியெல்லாம் சொல்லலை. இங்கே சொல்வது இருந்தவர்கள் என்று வேதத்திலே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. யார் ஒருத்தன் இறைவனை உள்ளபடி உணர்கிறானோ அவனே இருந்தவல்ல சேர்த்தி, மற்றவங்களாம் இருந்தும் இல்லாதவர்கள். நாரத பகவான் சொல்லியிருக்கார், பிணங்கள் பல வகைப்படும். சில பிணங்கள் மூச்சு விடும், சில பிணங்கள் மூச்சு விடாது. நையா இது மூச்சு விடலைனா தானே பிணம்ங்கிறாங்கண்ணா. இல்லை, இறைவனை சிந்திக்காமல் மூச்சு விட்டுட்டு இருக்கிறவங்க கூட பிணங்கள் தான், அவங்கள ஒதுக்கணும்னு கருத்து. இது முன்பே ஒரு தடவை சொல்லியிருக்கோம். ஆக இதனுடைய அடிப்படை விஷயம் பூதர் என்றால் இறைவனை உள்ளபடி உணர்ந்து வாழ்பவர்கள். அப்பேற்பட்டவர்கள் எல்லாரையும் சமமாக பாவிக்கக்கூடிய தன்மை அன்னைக்கு இருப்பதினால் அன்னையை சர்வபூதஸ்திதா, எல்லா பூதங்களிலும் இருப்பவள் என்று வியாசர் குறிப்பிடுகிறார். அன்பர்களே, இந்த திருநாமத்துக்குரிய விளக்கத்தை உங்களுக்கு சுருக்கமாக நெஞ்சிலே படும்படி சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை இப்பொழுது திரையிலே காண்பிக்கிறேன், கூடவே வாசிக்கவும் செய்கிறேன். காணுங்கள், கேளுங்கள். தேவம் யதா வேதம் உபாசத்தேயே பூதாகிதே தேஷு சமேஷு லக்ஷ்மீகி சமா ததஸ்தாம் கில சர்வபூத ஸ்திதேதி பக்தாக பிரணதா வதந்தி. அன்பர்களே, இன்னொரு முறை இந்த ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவம் யதா வேதம் உபாசத்தேயே பூதாகிதே தேஷு சமேஷு லக்ஷ்மீகி சமா ததஸ்தாம் கில சர்வபூத ஸ்திதேதி பக்தாக பிரணதா வதந்தி. விளக்கம். இறைவனையும் இறைவியையும் மறைப்படி, மறை காட்டும் வழிப்படி உணர்ந்தவரே இருப்பவர்கள். அவர்கள் அனைவரிடமும் சமமாக இருப்பவள் அன்னை. எனவே அவள் சர்வபூதஸ்திதா. அன்பர்களே, நம்மாழ்வார் பொலிக 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 போயிற்று வலியுயிர் சாபம் என்று ஒரு திருவாய்மொழி பாடுகிறார். வருங்காலத்திலே ஒரு மகாபுருஷன் வரப்போகிறான், புரட்சி செய்யப் போகிறான். அப்பொழுது பூலோகத்திலே நிறைய இறைவனை உணர்ந்தவர்கள் இருப்பார்கள், இறைவியின் தத்துவம் அணர்ந்தவர்கள் இருப்பார்கள் என்பதை நினைத்து கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் என்று ஒரு தொடரை பயன்படுத்துகிறார். எங்கு பார்த்தாலும் பூதங்களே இருக்கும் என்று சொல்கிறார். கடல் வண்ணனுடைய பூதங்களே. அந்த பூதங்கள் என்பதற்கு பேய் பிசாசு பூதம் என்று பொருள் அல்ல. மற்றபடி பஞ்சபூதங்கள் சொல்லக்கூடிய மண் ஆகாசம் அது பொருள் அல்ல. பின்ன இப்பொழுது நாம் சொன்னமே, உள்ளபடி இருப்பவர்கள் இறைவனை இறைவன் உணர்ந்து அவர்கள்தான் அந்த பூதங்களுக்கு பொருள் என்று நமது ஆன்றோர்கள் காட்டி கொடுத்தார்கள். அது என்னவோ அப்படி
வரக்கூடிய மகாபுருஷன் யார்? ராமானுசர். அப்படி ராமானுசர் வருவதைத்தான் நம்ம ஆழ்வார் இந்த பொலிக 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 பதிகத்திலே காட்டி கொடுத்தார் என்று ரகசியம். அதை உணர்த்துவதற்காக ராமானுசர் அவதரித்த ஊருக்கே பூதபுரி என்று பெயர், பெரும்பூதூர் என்று தமிழிலே சொல்கிறார்கள். அதற்கு வேறு ஸ்தலபுராண வரலாறு இருந்தாலும் உலகத்திலே பல பூதங்கள் கடல்வண்ணன் பூதங்களை உருவாக்கி கொடுத்த வள்ளல், பெரும்பூதூர் வந்த வள்ளலாகிய ராமானுசர் அவரை நினைத்தவுடனே கடல்வண்ணன் பூதங்கள் என்று நம்மாழ்வார் சொல் தொடரை இட்டிருக்கார். அப்பேற்பட்ட பூதங்களுக்கெல்லாம் அனைவரையும் சமமாக பாவிப்பவள் என்று திருநாமத்தின் பொருள் என்று காண்பிட்டோம். அன்பர்களே, இந்த திருநாமத்தை ஜபித்தால் நமக்கும் இந்த சமத்துவம் வரும். சமத்துவம் என்பது மிக மிக கஷ்டமான ஒரு பண்பு. அதாவது நமக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு சட்டம், அப்படி தான் நம்ம வாழறோம். எல்லாருக்கும் ஒரே சட்டம்னு வாழ்வது வந்தால்தான் சமத்துவம் வந்திருக்கு. அப்போ தான் உண்மையிலேயே பூதர்கள். அந்த சமத்துவம் நமக்கு வருவதற்கு எல்லா பூதங்களையும் சமமாக பாவிக்கிற, எப்படி குகனையும் சுக்ரீவனையும் விபீஷணனையும் சமமாக பாவித்து அன்னை சீதாதேவி நடந்து கொண்டாலோ, அப்படிப்பட்ட தன்மை நமக்கு வருவதற்கு அன்னை வடுவூரிலே காட்சி தரும் புன்னகை மன்னன் ராமபிரானுடன் உரைகின்ற சீதாதேவி அவள்தான் நமக்கு அருள் செய்ய வேண்டும். எனவே அன்பர்களே, அந்த நிலை நமக்கு வருவதற்கு சர்வபூதஸ்திதையாக இருக்கக்கூடிய வடுவூர் சீதாதேவியை நெஞ்சிலே நினைத்து கொண்டு இந்த திருநாமத்தை பக்தியுடன் ஜபிப்போமாக. நமக்கும் அந்த சமத்துவ புத்தி வர வேண்டும். அதை அருள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அன்னை வடுவூர் சீதையை தியானம் செய்து கொண்டு ஜபிப்போம். சர்வபூதஸ்திதாயை நமஃ. லக்ஷ்மி சகஸ்ரநாமம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். லக்ஷ்மி சகஸ்ரநாமம் தொடர்கிறது. இப்பொழுது நாம் அன்னை லக்ஷ்மி தேவியின் திவ்ய சகஸ்ரநாமங்களிலே 1006வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமத்திலே அன்னையை த்விஜா என்று வியாசர் வழங்குகிறார். த்விஜா என்ற சம்ஸ்கிருத சொல்லுக்கு 3 பொருள் உண்டு. த்விஜா என்று த்விஜகா என்று சொல்லும் பொழுது அந்தணர்களை குறிக்கும், பல்லை குறிக்கும், பறவையை குறிக்கும். அந்தணர், பறவை, பல் ஆகிய மூவருக்கும் த்விஜகா என்று ஒரு பொதுவான சொல் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. எந்த அடிப்படையில் இந்த மூவருக்கும் ஒரே பெயர் வருகிறது? அந்தணர்கள் தாயின் வயிற்றிலிருந்து முதலிலே பிறக்கிறார்கள். அப்புறம் உரிய காலத்திலே, அதாவது கர்ப்பத்திலே 1 ஆண்டு, பிறந்து 6 ஆண்டு, 7 ஆண்டு என்று 7 ஆண்டு முடிந்த பிற்பாடு கர்ப்பத்திலிருந்து கணக்கு பண்ணினா 8வது வயசு, பிறந்ததிலிருந்து கணக்கு பண்ணால் 7வது வயசு. அந்த சமயத்தில் இவர்களுக்கு பூணூல் போடுகிறார்கள், காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்கிறார்கள். அந்த காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்கிறதுக்கு உத்தமமான காலம் கர்ப்பாஷ்டமம், கர்ப்பத்திலிருந்து கணக்கப்பட்ட 8வது வயசுன்னு சொல்கிறாங்க. அதிலிருந்து போட ஆரம்பிக்கணும். எவ்வளோ சீக்கிரம் அந்த உபநயனம் செய்கிறாங்களோ நல்லது. 16 வயசுக்குள்ளேயாவது நிச்சயம் முடிக்க வேண்டும் என்று முனிவர் கதறுகிறார். அந்த உபநயனம் செய்யும் பொழுது காயத்ரி மந்திர உபதேசம் பண்ணுகிறாங்க. அதனால் அவர்கள் இப்பொழுது இன்னொரு பிறவி, மந்திர பிறவி பெறுகிறார்கள். அது இரு பிறவி இவர்களுக்கு இருப்பதனால இரு பிறவியாளர் என்று அவர்களை குறிப்பது மரபு. 2 முறை பிறக்கிறார்கள். த்விகி ஜாயத்தே இதி த்விஜகா என்று அதை சொல்கிறார்கள். ஆக அந்தனருக்கு இப்படி 2 பிறவி, தாயின் வயிற்றிலிருந்து 1 பிறவி, காயத்ரி மந்திரத்தின் மூலம் மற்றொரு பிறவி. அதே போல் பல்லுக்கு 2 பிறவி. ஒவ்வொருடைய பல்லையும் எடுத்துங்களேன், முதல்ல ஒரு பல் முளைக்கிறது, விழுந்துட்டு மறுபடியும் இன்னொரு பல் முளைக்கிறது. நம்ம உடம்பில் 2 முறை பிறப்பது என்பது பல். அதனால தான் பலருக்கு பல்ல திட்டு கையில் கொடுத்துருவேங்கிறாங்க அடிக்கடி. 2 முறை பிறக்கும் நிச்சயது பல். அதே மாதிரி பறவை தாயின் வயிற்றிலிருந்து முட்டையாக வெளியில் வருது, அப்புறம் முட்டை பொரிந்து குஞ்சாக போகிறது. ஆகையினால் அதையும் த்விஜகா என்று சொல்கிறார்கள். இப்போ இது என்னாச்சு? 2 பிறவி உள்ளவர்கள் என்ற அடிப்படையில் அந்தனர், பறவை, அதே போல் பல், இந்த 3 த்விஜகா என்று சொல்லப்படுகிறது. ஆனால் வியாசர் லக்ஷ்மி தேவியை த்விஜா என்கிறாரே, லக்ஷ்மி தேவிக்கு 2 பிறவி தானா? இல்லையே, லக்ஷ்மி தேவிக்கு பிறவிக்கு கணக்கே கிடையாது. எத்தனை பிறவி உண்டு லக்ஷ்மி தேவிக்கு? இறைவனுடைய பிறவிக்கும் கணக்கு கிடையாது, அவனுடன் கூட பிறப்பதினால இறைவியின் பிறப்புக்கும் கணக்கே கிடையாது. பின்ன 2 முறை உண்டாகிறாள், 2 முறை தோன்றுகிறாள் என்று சொல்வதன் பொருள் என்ன?
அதாவது இரு வகையாக தோன்றுகிறாள். ஒரே லக்ஷ்மி தான், அவள் இரண்டு வகையாக தோன்றுகிறாள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும். முதல்ல நமக்கு நல்லறிவை கொடுத்து அவளை சரணமடைய வச்சு, சரணமடைந்தாயானால் உனக்கு நிச்சயமாக இந்த சம்சார வாழ்க்கையின் எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் விடுதலை கிடைக்கும்படி செய்து உனக்கு மோட்சம் தர ஏற்பாடு செய்கிறேன் என்று மோட்சம் தருபவளாக காட்சி தருகிறாள். இது ஒரு நிலை. இந்த ஜீவாத்மா இப்படி அன்னை லக்ஷ்மி தேவியின் அனுகிரகத்தினாலே மோட்சத்தை பெற்று வைகுந்த லோகம் புகுந்தவாறே அங்கே ஜீவாத்மா செய்யக்கூடிய பணிகளையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாள். இங்கே அவள் உபாயமாக நான் உனக்கு மோட்சம் தருகிறேன், வாங்கி தருகிறேன் என்று மீன்ஸாக வழியாக இருக்கிறாள். வைகுந்த வாழ்ச்சியிலே அன்னை லக்ஷ்மி தேவி நமக்கு டார்ஜெட்டாக அந்த கைங்கரியங்களை பணிவிடைகளை நாம் மோட்சத்தில் செய்வதை ஏற்றுக்கொள்பவளாக இருக்கிறாள். ஒரே அன்னைக்கு இரண்டு தன்மைகள். அந்த இரு தன்மைகளை உடையவளாகினால இருவகைப்பட்டவளாக இருவகையாக தோன்றுகிறாள். இருவகையாக தோன்றுகிறாள் என்ற அடிப்படையில் அன்னையை விஜா என்று வியாசர் குறிப்பிடுகிறார். அதாவது உபனிஷத்து ரகசியம் இது. பிராட்டி பெருமான் இவர்கள் இருவருக்கும் உள்ளக்கூடிய தனித்த தன்மை, இரண்டவருக்கும் பொதுவான தன்மை இது. அதாவது இவர்கள் இருவருமே உபாயமாகவும் இருப்பார்கள், உபேயமாகவும் இருப்பார்கள். உபாயம் என்றால் நாம் கேட்டதை பெறுவதற்கு துணையாக இருப்பார்கள். அந்த உபேயம் என்றால் நாம் கேட்டு பெற வேண்டிய பயனாக இருப்பார்கள். அந்த தன்மை அன்னைக்கு இருக்குது. ஆகினால் அன்னை லக்ஷ்மி தேவியை விஜா என்று வியாசாச்சாரியர் குறிப்பிட்டார். உண்மையிலே லக்ஷ்மி தேவிக்கு த்ரிஜா என்ற பெயர் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன் கேட்டால் த்ரிஜா என்று சொன்னால் மூன்று வகையான தன்மையை உடையவள். அதாவது இறைவன்கிட்ட சிபார்சு செய்கிற தன்மை ஒன்று உண்டு, புருஷகாரமாக இருப்பது. இரண்டாவது தன்மை உபாயமாக இருப்பது. மூன்றாவது தன்மை உபேயமாக இருப்பது. அந்த முத்தன்மையினாலே மூன்று விதமாக தோன்றுபவள் என்று ஸ்ரீ நடாதூரம்மாள் ஆகாரத்ரய சம்பன்னா என்று இதை விளக்கி குறிப்பிடுகிறார். ஆனால் வியாசர் இப்பொழுது அந்த சிபார்சு செய்கின்ற நிலைக்கு அப்பால் உபாயமாகவும் இறைவனுடன் இருப்பவள் லக்ஷ்மி, உபேயமாகவும் இருப்பவள் லக்ஷ்மி என்பதை நன்கு நாம் ரசிப்பதற்காக தனித்து எடுத்து திஜா என்கிற திருநாமத்தை கொடுத்திருக்கிறார். இப்படி அன்னை திஜாவாகினால்தான் அன்னைக்கு வாகனமும் திஜமாக இருக்கிறது, இறைவனுக்கும் திஜமான வாகனம் இருக்கிறது. இறைவனுடைய வாகனம் திஜனாகிய பறவை அரசனான கருடன், பறவையேறு பரம்பொருடன் என்கிறார்கள். அதே போல் அன்னைக்கு வாகனம் பகவான் கருட வாகனத்தில் எழுந்துள்ளும் பொழுது அவனுடன் கூட அன்னை வருவது தனியான ஹம்ச வாகனத்திலே பல இடங்களிலே பார்க்கலாம். அதாவது பிராட்டி இல்லாமல் தனியே எழுந்துள்ளது இல்லை என்று தீர்மானமாக இருக்கக்கூடிய சன்னதிகள் சில இருக்கின்றன. உப்பிலியப்பன் கோயிலில் பிராட்டி இல்லாமல் பெருமாள் புறப்பாடு கிடையாது. அதே போல் நாச்சியார் கோயிலில் கிடையாது. அப்படியே ஸ்ரீலிபுத்தூர்லேயும் கிடையாது. இந்த திருத்தலங்களிலே பிராட்டி பகவானுடன் கூடவே வருவாள். எந்த புறப்பாட்டிலும் தனி பகவான் கிடையாது. அப்படி வரும்பொழுது பகவான் கருட வாகனத்தில் வந்தால் பிராட்டி ஹம்ச வாகனத்தில் வருவாள். உப்பிலியப்பன் கோயிலையும் பார்க்கலாம், ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் பார்க்கலாம். நாச்சியார் கோயிலில் பகவான் கல்கருடனில் வரும்பொழுது அன்னை வெள்ளி ஹம்ச வாகனத்திலே உடன் வருவாள். அன்னைக்கும் பறவை வாகனம், பெருமானுக்கும் பறவை வாகனம். அன்பர்களே, இந்த பறவையில் கருடன் பகவானுக்கு வாகனமாக இருக்கான். இந்த சன்னதிகளில் பிராட்டிக்கு அன்னம் வாகனமாக இருக்குது. இரண்டு பேரும் பறவையேறுகிறார்கள், இரண்டு பேருக்கும் திஜத்தன்மை உண்டு, இரண்டு பேரும் திஜ வாகனர்கள். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், அன்னைக்கு வாகனமாக உள்ள அன்னம் இருக்கே அதுக்கிட்ட ஒரு தனி சிறப்பு இருக்குது. அது என்ன பண்ணும், பாதை நெறியும் கொடுத்தா பாலை மட்டும் எடுத்துக்கும். அன்னையினுடைய தன்மை அது. யார்கிட்ட எத்தனை தீய பண்புகளும் நல்ல பண்புகளும் கலந்த கலவை தான் மனிதர்கள். அதிலே நல்லதை மட்டும் பார்ப்பலாம் அன்னை. அன்னம் போல் அன்னை நல்லதை மட்டும் பார்ப்பவள், பாலை மட்டும் ஏற்பவள். ஆகவே அன்னைக்கு பறவைகளாக இருக்கிற அன்னைக்கு அவளும் திஜா தானே, இரண்டு தன்மை உடையவள் தானே. அவளுக்கு வாகனமாக இருக்கக்கூடிய பறவை, இரு பிறவி பறவை இருக்கே அது அன்னமாயிடுது. அதே பகவானுக்கு கருடன், கருடன் அவருக்கு வாகனமாக இருக்கார், ஆற்றல் உடையவர், வேத வடிவினர் என்றெல்லாம் பெருமை சொல்லலாம். ஆனாலும் கருடனுக்கு
ஒரு தனித்தன்மை என்னென்னா குண்டலிகளை பிடிக்காது அவனுக்கு. ஏன்னா குண்டலிகள்லாம் என்ன, குண்டலம்னா இந்த காதில் போடக்கூடிய ரிங்கெல்லாம் குண்டலம்னுவாங்க. அந்த குண்டலத்தையே எப்பொழுதும் உடம்பில் உடையவர்கள் சில பேர் உண்டு. யார், பாம்புகள் தான் தங்கள் உடம்பை வளைச்சி குண்டலம் மாதிரி பண்ணிக்கும். அதனால் பாம்புகளுக்கு குண்டலின்னு பேர். அதே போல் வேதத்தில் சொல்லப்பட்ட வேள்விழி செய்தவர்களுக்கு சிறப்பான குண்டலங்கள் உண்டு. அதனால் அவர்களையும் குண்டலிகள்னு சொல்லக்கூடியது. குண்டலிகள் என்றால் பாம்பு என்று ஒரு பொருள், வேத வேள்வியை நன்கு செய்பவர்கள் என்று பொருள் கிடைக்கும். அப்பேற்பட்ட குண்டலிகள் மீது பகை கொண்ட கருடனை வாகனமாக கொண்டு பகவான் சஞ்சரிக்கிறார். ஆனால் அன்னையோ, அதாவது குண்டலிகளை பாம்புகளை பகைவனாக கொண்டுன்னு ஒரு அர்த்தம், வேதத்தில் சொன்ன முறைப்படி வேள்விகளை செய்து அதனாலே குண்டலங்கள் அணிந்தால் அந்தனர் பெருமக்கள்னு ஒரு பொருள். அப்படிப்பட்ட நல்லவர்கள் மீது சீற்றங்காட்டக்கூடிய கருடன் அவனுக்கு வாகனம். ஆனால் அன்னைக்கு வாகனம் பாலும் தண்ணீரும் கலந்தால் பாலமற்று எடுத்துக்கக்கூடிய பண்புடைய அன்னம். அன்னைக்கேற்ற வாகனம் அன்னைக்கு இருக்கிறது அன்னமாக என்று இதனை திருத்தகப்பனார் ரசித்து பாடியிருக்கார். அப்படிப்பட்ட த்விஜா என்று இரண்டு தன்மையை உடையவளாக திகழ்கின்ற அன்னையே த்விஜா என்று வியாச பகவான் இந்த திருநாமத்திலே ரசித்து சொன்னார். இதுவரை நாம் சொன்ன விளக்கம் உங்கள் நெஞ்சிலே பதிய வாய்ப்பாக இப்பொழுது இதற்குரிய வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். வேதாபிஜாத்தோ நனு தேவ ஏஷகா மோக்ஷப்ரதோ முக்தகிருதாம்ச சேவாம் தாம் ஸ்வீகரோ தீதி ததோ த்விஜோசோ தத்வத்ரமாசாபி ததோ த்விஜோக்தா. இன்னொரு முறை, வேதாபிஜாத்தோ நனு தேவ ஏஷகா மோக்ஷப்ரதோ முக்தகிருதாம்ச சேவாம் தாம் ஸ்வீகரோ தீதி ததோ த்விஜோசோ தத்வத்ரமா சாபி ததோ த்விஜோக்தா. விளக்கம், சரணமடைந்தவர்களுக்கு மோட்சம் தர முடிவு செய்பவளாய் ஒரு நிலை. அவர்கள் பேரின்பம் பெற்ற பின்பு அதற்கு போக்கு வீடான பணிவிடுகளை ஏற்கும் நிலை மற்றொரு நிலை. இப்படி இரு நிலையை இரு பிறவியோ எனும்படி ஏற்றுக்கொண்டு தோன்றுபவள் இருவகையாக தோன்றுபவள். எனவே அன்னை த்விஜா. நல்லதை எடுத்து தீயதை விடக்கூடிய நல்ல தன்மை வந்து வாழ்க்கையிலே திகழ, அன்னவாகனமாக சஞ்சரிக்கக்கூடிய ஒப்பிலியப்பன் கோவில் தாயார் பூமி தேவியையும், நாச்சியார் கோயில் கல்கருடலில் எம்பெருமாள் எழுந்துள்ளும் பொழுது அன்னவாகனத்தில் வரக்கூடிய வஞ்சுளவல்லி தாயார் நினைத்து பார்த்து த்விஜா என்று பெயருக்குரிய அன்னையே, இப்பேற்பட்ட தலை சிறந்த த்விஜா என்ற பெயருடைய பறவையிலே வருபவளே, அதிலும் அந்த பறவைகளிலே நல்லதை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கக்கூடிய திறமைப்படுத்த அன்னத்திலே வருபவளே, அருள வேண்டும் என்று பொருளை மனதிலே வைத்துக்கொண்டு இந்த த்விஜா என்ற திருநாமத்தை ஜபித்தோமானால் நமக்கும் அந்த நல்ல பண்பு கிடைக்கும்படி அன்னை அருள்வாள். தன்னை சுமக்கக்கூடிய அன்னத்துக்கு இருக்கிற பண்பு, தன்னை நினைக்கக்கூடிய தன் அடியார்களுக்கு வரும்படியாக இந்த த்விஜா என்கிற அன்னை செய்வாள். ஆகையினால் ஆண்டாளையும் பூமிதேவி தாயாரையும் மஞ்சுளவல்லி தாயாரையும் தியானம் செய்து கொண்டு என்னுடன் கலந்து ஜபியுங்கள். த்விஜாயை நமஹா. நன்றி, வணக்கம்.